பிரைஸ் த லார்ட், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளையிலே, நம் ஒரு மனதோடு 2021 ஜூலை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். அதற்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தும், கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்பா, கடந்த நாட்கள் எங்களை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடு பாதுகாத்திட ஸ்தோத்திரம். ஜீவனோடு காத்திட ஸ்தோத்திரம். உங்களுடைய சட்டின் கீழே கடந்த பகல் எல்லாம் எங்களை மூடி மறைத்து நீர் உண்மையோராக இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல கடந்த ராத்திரிலும் தேவன் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து பாதுகாத்தரே, அதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். அப்பா, கடந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்திரே, நல்ல தரிசனங்களை காணவும் சொப்பனங்களை காணவும் உதவி செய்திரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் எங்களை எழுந்திருக்க செய்த உங்களுடைய கிருபையை நினைத்து துதிக்கிறோம் அப்பா. அப்போ இந்த நாளில் நம்ம எழுந்திருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார், அதற்காக அவரை துதிப்போம் அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு இந்த நாளில் எங்களை எழுந்திருந்து இந்த நாளை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை அற்புதமாக நடத்துகிறோம், உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:94 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கிறோம். நான் உம்முடையவன், என்னை ரட்சி உம்முடைய கட்டளையில் ஆராய்கிறேன். நாம் அப்படியே சொல்லுவேன், அப்பா நான் உமக்குள்ளவன், நீர் என்னை ரட்சிக்க வேண்டும். ஆமென் ஆமென். உம்முடைய கட்டளையில் நான் ஆராய்கிறேன். ஆமென். 164 வசனம் இப்படியே சொல்லுகிறது, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 175 வசனம், என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுதே, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. உம்மை துதிப்பதற்காக என் ஆத்மா பிழைத்திருக்கட்டும். நம் கண்களை மூடி ஒன்றாக ஜெபிப்போம். அதிலேயே யாரும் அசோதர் அமேனுக்கு கவனக்குறைவாக இருக்காமல் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் நாங்கள் எழுந்திருக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகலில் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தின கிருபைக்காய் மீண்டுமாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆரோக்கியத்தோடும் எழுந்திருக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து, ராத்திரியும் எங்களை பாதுகாத்து, காலையில் எங்களை எழுந்திருக்க செய்து உங்களுடைய கிருபையை நினைத்து துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை அற்புதமாய் நடத்துகிற உங்களுடைய கிருபையை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் அமேன் எங்களுடைய சரீரத்தில், இந்த மண் சரீரத்தில் அமீன் கடந்து வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். விசேஷமாக வியாதி அறிக்கிறவர்களுக்கு கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். சரீரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். வியாதியில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும். விசேஷமாய் கர்த்தாவே அப்பா, மிகவும் வலியால் அம்மன் உடல் வழிகளால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக சுபிக்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அம்மன். பரிபூர்ண சுகம் நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. அசிடிட்டியால் கஷ்டப்படுவர்களுக்காக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் அதில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும். அசிடிட்டி காம்ப்ளிகேஷனால் அமேன் வேறு வியாதிகள் மூலம் கஷ்டப்படுவர்களுக்காக செபிக்கிறோம். கம்ப்ளீட் ரிக்கவரி அதன்களுக்கு நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆர்த்ரைட்டிஸ்னால் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் அப்பா. அமேன் கால் ஜாயிண்ட்டுகளில் அமேன் வீக்கம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் அமேன் மடக்க முடியாமல் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாம் மடக்கட்டும் அப்பா, மடங்கட்டும். நீட்ட முடியாமல் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாம் நீட்ட மடிய நீர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அமேன் ஜாயிண்ட்லேருந்து பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி கர்த்தாவே. பொருளாதார நெருக்கடியில் கடந்து போகிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. வேலையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சந்தோஷம் கொடுங்க. பிள்ளைகளை சரியான வழியில் நடக்கட்டும். ஒரு பிள்ளைகளும் அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பெற்றோருடைய பிள்ளைகள் ஆமேன், அவர்கள் தவறான வழியில் கடந்து போகாமல் நேர் வழியில் நடக்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா.
மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற ஆராதனையில் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அமேன். நம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். ஊழியர்களை அமேன் கர்த்தாவை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் அவர்கள் வந்து அப்பா ஆராதிக்கும் போது உண்மையோடு அமேன் உற்சாகத்தோடு அவர்கள் அதில் கலந்து கொண்டு ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஊழியர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அமேன் மத்திய கிழக்கு நாடுகளையும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். கிருபையால் மூடிக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அமேன். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன், அமேன். கர்த்தர் உங்களை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் நாம் தொடர்ந்து முன்னேறி போகவும். அமேன். வசனத்தை கவனிப்போம். அமேன். இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் ஆராதனை இருக்கிறது, அதற்கான ஜெபியுங்கள். அமேன். 2 கொரிந்தியர் 1:4. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:4 பரிசுத்தானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஒருமுறை கூட நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களை ஆறுதல் செய்கிறார். ஊ கம்போர்ட்ஸ் கன்சோல்ஸ் அண்ட் என்கரேஜஸ் இன் எவ்ரி ட்ரபிள் கலாமிட்டி அண்ட் அஃப்ளிக்ஷன் ஸோ தட் வி மே ஆல்சோ ஏபிள் டு கம்ஃபர்ட். அப்போது இன்றைக்கு காலையில் முதலாவது ஒரு பாயிண்ட் என்ன என்று சொன்னால், நாம் தேவனை அறிந்து கொள்வது, அறிந்திருப்பது சுகம் கொடுக்கிற தேவனாய் நம் தேவைகளை சந்திக்கிற ஒரு ப்ரொவைடராக நமக்கு அவரை தெரியும். அமேன். நம்மை விடுதலை செய்கிற, விடுவிக்கிற ஒரு தேவனாய் நமக்கு அவரை பலவிதமான பெயர்களிலே நம்மை அவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்தவர் நமக்கு சொல்லுகிற வேறு ஒரு வார்த்தை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொல்கிறார். தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அமேன். ஊ கம்ஃபர்டர்ஸ் இன் ஆல் அவர் ட்ரிபுலேஷன். அமேன். வேறு ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்கிறது? ஊ கம்ஃபர்ட் கன்சோர்ஸ் என்கரேஜஸ் இன் எவ்ரி ட்ரபிள் அண்ட் கலாமிட்டி அப்ளிகேஷன்ஸ் அமேன். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆறுதல் படுகிற ஒரு தேவன், நம்மை சுகம் கொடுக்கிற தேவனை நம்ம அவருக்கு தெரியும். அமேன். இரக்கமுள்ளவராய் அவரை நமக்கு தெரியும். வெற்றியை கொடுக்கிறவராய் நமக்கு அவரை தெரியும். நல்ல ஒரு மேய்ப்பர் அவரை நமக்கு தெரியும். ஆனால் பரிசுத்தானவர் வேறு ஒரு விதத்தில் அவரை நமக்கு இன்றைக்கு காண்பிக்கிறார். ஆறுதல் படுத்துகிற தேவன். ஒருமுறை கூட சொல்லுங்க, அவர் என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். அமேன். ஸோ வாட் எவர் யுவர் சுச்சுவேஷன், எந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும், நம்முடைய தேவன் என்ன செய்ய வல்லமையுள்ளவர். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஒருமுறை கூட சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆறுதல் படுத்துகிறவர். ஏசையா 51:13. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அமேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அமேன். எந்த பிரச்சனையின் மத்தியிலும், அமேன், எந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவன், அதாவது நம்முடைய தகப்பன், நம்மை ஆறுதல் படுத்தினால் அந்த ஆறுதல் வேறு யார் ஆறுதல் படுத்துகிறதை காட்டிலும் மேலான ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறது. ஐ மீன், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று நாம் சொல்வது போல, தேவன் கொடுக்கிற ஆறுதல் வேறு ஒருவர் கொடுக்கிற ஆறுதல் போல இருக்காது. தேவன் நம்மை ஆறுதல் படுத்தினால் நம்முடைய இருதயம் குளிர்கிறதா இருக்கும். ஏசையா 66:13 நம்ம இப்படியே வாசிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நாம் பாருங்க, ஐ மீன், ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு அம்மா, அமேன், ஒரு தாய் தேற்றுவது போல, விழுந்து எழுந்து வரும் ஒரு குழந்தையை தூக்கி எடுத்து மார்போடு சேர்த்து முத்தம் கொடுத்து ஆறுதல் படுத்துகிறது போல, அமேன், பிரச்சனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், அமேன், போராடி தளர்ந்து இருக்கிற ஒரு பிள்ளையை தூக்கி ஆறுதல் படுத்துவது போல பரிசுத்தவர் இங்கே சொல்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பெரிய சகோதரிய சகோதரிய பெற்றோர்களை, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும், அந்த சூழ்நிலையில் உலகம் தரக்கூடாத ஒரு ஆறுதலை தேவன் நமக்கு கொடுப்பார். நம்மை ஒப்பு கொடுத்தால் போதும், ஓடி போய் அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் போதும். அமேன். வேறு யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலை நம்முடைய பரலோகத்தின் தகப்பனுக்கு கொடுக்க முடியும். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அமேன், ஒரு காற்று அடிக்கும் போது அந்த காற்று ஒரு அறைக்குள்ள கடந்து வருவது போல தேவனுடைய ஆறுதல் நீங்கள் எங்கே இருந்து கேட்கிறீர்களோ அங்கே நிரம்பி வழிகிறதை ஆவியிலே பார்க்கிறோம். அமேன். ஸ்தோத்திரம். காற்று ஒரு வெளிச்சம், அமேன், ஜன்னலுக்குள்ளாய்
வெளிச்சம் எப்படி கடந்து ஒரு அறைக்குள்ளே வருகிறதோ அதுபோல தேவனுடைய ஆறுதல் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாய் ஆமென் இப்போது கடந்து வருகிறது. உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் தேவன் என்ன செய்வார், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ஹாலேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், சரீரத்தின் பிரச்சனையில் கடந்து போகிறவர்கள், பொருளாதார நெருக்கடியில் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரங்களில், பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது, பிள்ளைகள் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில், பிள்ளையுடைய திருமணம் நடக்க தாமதமாகிறது என்கிற பிரச்சனை, பிள்ளை பிறப்பதற்கு தாமதமானது என்ற ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட பலவிதமான துக்கத்தின் வேதனை மத்தியில் நாம் கடந்து போகும்போது தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுவார். எதற்காக என்று கேட்டால், பவுல் இங்கே சொல்லுகிறார், பரிசுத்தாவின் பவுல் மூலமாக இங்கே எழுதியிருக்கிறது என்னவென்றால், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஆறுதலினாலே, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸோ தட் வி மே ஆல்சோ ஏபிள் டு கம்ஃபர்ட், கன்சோல் அண்ட் என்கரேஜ் தோஸ் ஹூ ஆர் இன் எனி கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஆர் டிஸ்ட்ரெஸ். அதுபோலவே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், அதே சூழ்நிலையில் மற்றவர்கள் கடந்து போய் கொண்டு வந்தார், அவர்களை ஆறுதல் படுத்த நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறார். கவனமாய் கேட்போம். வேலை இல்லாமல் 6 மாதமோ 1 மாதமோ இருந்த ஒருவருக்கு தெரியும் வேலை இல்லை என்றால் என்ன கஷ்டம் என்று. திருமணமாகி 10-15 வருடமாய் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் என்ன கஷ்டம் என்று அவர்களுக்கு தெரியும். வியாதியின் மத்தியில் கடந்து போன ஒருவருக்கு தெரியும் அந்த வியாதியின் கடினம் என்ன என்பது. இதனால அதுபோல நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலே நம்மை அவர் ஆறுதல் படுத்துவார். இந்த ஆறுதல் அவர் படுத்தின ஆறுதல் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றால், இதே போல அதே பிரச்சனையில் கடந்து போய் கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் படுத்த நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கடந்து போகும்போது, ஏதாவது ஒரு வேதனையின் மத்தியில் கடந்து போகும்போது, அங்கே பரிசுத்தானவர் நமக்கு ஆறுதல் படுத்துவார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் கம்ஃபர்டர். அவர் தான் இயேசு சொல்கிறார், நான் போனால் உங்களுக்கு வேறு ஒரு தேற்றவர்களை அனுப்புவேன், ஒரு கம்ஃபர்டர், இங்கிலீஷில் கம்ஃபர்டர், ஒரு தேற்ற வாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். நாம் ஒரு கஷ்டத்தின் மத்தியில், வேதனின் மத்தியில் கடந்து போகும்போது பரிசுத்தானவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதே அப்போது நாம் மற்றொரு அதே பிரச்சனையில் கடந்து போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நாமும் ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருப்போம். காரணம், நாம் சொல்லுவோம், பிரதரே நானும் இந்த கஷ்டத்தின் மதியில் கடந்து போனேன், இந்த பிரச்சனையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன், அதனால் எனக்கு தெரியும். அப்போ நமக்கு அவருடைய வேதனை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய வேதனையை நாம் அனுபவிக்க முடியும். அதே அனுபவத்தில் நாம் கடந்து போன அதே வேதனையில் அவரும் போகும்போது நாமும் சொல்லலாம், நானும் அதே பிரச்சனையில் கடந்து போனேன், எனக்கு தெரியும் என்று நாம் ஆறுதல் படுத்த முடியும். அதனால இந்த நாளில் நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும் போது நினைத்துக் கொள்ளுங்கள், இதே பிரச்சனையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஆயிரங்களை ஆறுதல் படுத்த முடியாது, இதே வேதனையில் கடந்து கொண்டு போயிருக்கிற அநேகருக்கு நாம் ஆறுதலாக இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்றால், மற்றவர்களையும் நாம் ஆறுதல் படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் நிம்மதி கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு அநேக வருடங்கள் பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறதா, பிள்ளை இல்லாதவர்களுக்கு நீங்கள் கடந்து போய் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி அவர்களோடு பேசி உங்களுடைய சாட்சி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். வேலை இல்லாமல் அநேக வருடங்களாய் வீட்டிலிருந்து கஷ்டத்தை அனுபவித்த போது உங்களை ஆறுதல் படுத்தி வேலை கொடுத்தாரா, சரியான நேரத்தில் வேலை கொடுத்தாரா? அப்படி என்றால் வேலை இல்லாத இருக்கிறவளத்தில் போய் கடந்து போய் பேசி அவளுக்கு ஆறுதல் கொடுக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கடந்து போன ஒரு ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் நம்முடைய தகப்பன், பரலோகத்தின் தகப்பன் நம்மை ஆறுதல் படுத்தினது போல நாம் சமாதானம் கொடுத்தது எல்லாம் எதற்காக என்றால், அதே அனுபவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானையும் நிம்மதியும் கொடுக்கும்படியாக இந்த நாளில் சகல ஆசீர்வாத சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாவரையும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனை மத்தியில் கடந்து போனாலும், வேதனை மத்தியில் கடந்து போனாலும், அந்த இடத்துல பரலோகத்தின் தகப்பன் உங்களை ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல, அதே அனுபவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிற அநேகரை ஆறுதல் படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், உயர்வோம், பெருகுவோம். வி ஆர் பிளஸ், வி ஆர் ரியலி பிளஸ், வி ஆர் பர்மனென்ட்லி பிளஸ். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனை ஆமே, அதே ஆறுதலிலே நம் மற்ற அநேகருக்கு ஆறுதல் படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஹாலேலூயா, ஆமென்.